குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வர அத்தனை ப்ரோக்ராமையும் கண்டுகளிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நன்னாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். இன்பம் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், வெற்றி மலரட்டும். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு இடையே வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன சர்ச்சைன்னு கேட்டிங்கன்னா படம் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 50% இருந்தது, அதாவது தியேட்டர் இருக்கை 50% இருந்ததை வந்து 100% மாற்றினாங்க தமிழக அரசு. அதுக்கப்புறம் மத்திய உள்துறை அமைச்சகத்துலேருந்து கடிதம் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 50% மாற்றிட்டாங்க. படம் வந்து நேற்று வந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு சில ஊரில் ஒரு சில திரையரங்குகளில் வந்து பார்த்திங்கன்னா 50%, அதாவது கவர்மெண்ட் போட்ட ஆர்டரை மதிக்காமல் 100% ஆடியன்ஸை வந்து உள்ளே அலோவ் பண்ணதாக சொல்லி சில திரையரங்குகள் மேலே வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து மாஸ்டர் படத்தோட கதை என்னென்னு நம்ம வந்து பார்க்கலாம். கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் வந்து ஆரம்பிக்குது. விஜய் சேதுபதி இருக்கார், அவருடைய அப்பாவை வந்து ஒரு 3 பேர் வந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியை வந்து சின்ன வயசு விஜய் சேதுபதியை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வந்து சேர்த்துடுறாங்க. சேர்த்ததுக்கப்புறமா அந்த 3 பேர் வந்து அந்த பையனுக்கு வந்து சில தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேருக்குமே சொல்கிறான் போயிட்டு. அந்த பையன் சொன்ன உடனே இந்த மாதிரி எப்படியே கதை ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது வளர்ந்து பெரியவன் ஆகிடுறான் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் போயிட்டு அந்த தன் அப்பாவை கொண்டவங்க அந்த 3 பேரையுமே வந்து கொலை பண்ணுறான். கொலை பண்ணதுக்கு அப்புறமா கதை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்படி விஜய் சேதுபதியோட கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இளைய தளபதி விஜய் அவர்களுடைய கதை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, அவர் அங்கே சில அட்டகாசங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இங்கே கதை ட்ராவல் ஆகும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களை வச்சு விஜய் சேதுபதி வந்து ஒரு அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்கள வச்சு கொலை பண்ணால் தண்டனை கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் வந்து விஜய் சேதுபதி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சீர்திருத்த பள்ளிக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து மாஸ்டராக வந்து போகிறாரு. போன உடனே அங்கே இருக்கிற ஒரு 2 பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட வந்து இந்த மாதிரி நடக்கிறத வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. முயற்சி எடுத்து அவங்கள வந்து விஜய் சேதுபதி குரூப் வந்து கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கப்புறமா வந்து இவர் பதவியேற்றுக்கிட்ட முத நாளே இப்படி சம்பவம் நடந்ததுனால விஜயை வந்து ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சிட்றாங்க போலீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கான்வர்சேஷன் நடக்குது விஜய்க்கும் விஜய் சேதுபதிக்கும். அப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஐ எம் வெயிட்டிங், இந்த டைலாக் வந்து உங்களுக்கு வந்து புதுசு இல்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் வெயிட்டிங், அதாவது 2 பேருமே மீட் பண்ணாமல் ஃபோனில் மட்டும் கான்வர்சேஷன் நடக்குது, இன்ரோல் பிளாக் விடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த ஃபோனில் பேசின பவானி யார், அவன் வந்து ஏன் இந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்கவங்கள கொலை பண்ணா, இதை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறத அந்த படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. அதாவது விஜய்க்கும் விஜய் சேதுபதிக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்புகள் தான் அந்த படத்தோட முழு நீள திரைக்கதைன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்ஸை வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது ஹீரோவும் வில்லனும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து 2 தடவை தான் மீட் பண்ணிக்கிறாங்க, விஜயும் விஜய் சேதுபதி. அந்த விஷயம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. முன்னாடி துப்பாக்கி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த வில்லனை வந்து கிளைமேக்ஸில் தான் பார்ப்பார். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாஸ் ஹீரோ விஜய் சேதுபதி, அவர் வந்து இதில் வில்லன் ரோலாக பண்ணியிருக்காரு, ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காரு. பேட்டை படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஸ்கோப் வந்து பெருசாக இல்லை விஜய் சேதுபதிக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் உண்மையிலே சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி படத்தில் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஹீரோவே வந்து விஜய் சேதுபதியும் அர்ஜுன் தாசன் தான். இவங்க 2 பேர் தான் வந்து படத்தில் வந்து இப்போ நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இளைய தளபதி விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய சாங்ஸாக இருக்கட்டும் ரீ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோட போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினோட போர்ஷன், படத்தோட டியூரேஷன், அந்த டியூரேஷனை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் வந்து இந்த படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாஸ்டர் மூவி வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ரிவ்யூ பிடிக்கல தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணிவிடுங்க.
கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.